வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக 73வது நாள். ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் மன உறுதியோடு கடந்து போகணும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தினம் தினம் வீடியோ போட்டிருக்கிறோம். அதுக்கு சகோதரர்கள் தினம் தினம் வந்து கூட வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். பல சகோதரர்கள் பயிற்சிகளில் இணைஞ்சு முறையாக தெளிவாக பயிற்சியும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் 15 நாள் 20 நாள் கடக்கும் போது சகோதரர்கள் விந்து ஜெயம் பயிற்சி செய்வதன் மூலமாக அரிஜஸ் வர்றதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ அதே அரிஜஸ் வருதுன்னு நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதற்கான சொல்யூஷன் பயிற்சி முறைகள் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையெல்லாம் பயன்படுத்திட்டு கேட்டால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது நம்ம கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுறத பற்றி நான் ஒரு கமெண்ட்டு சொல்கிறேங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா பலரும் வந்து பர்சனல் கொஸ்டின்ஸை ரொம்ப கேட்குறக்கு முயற்சி பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை அதிகமாக கேளுங்க. என்னை பற்றி பர்சனலான விஷயம் நான் நிறையா முறை கிட்டத்தட்ட 1000 வீடியோவுக்கு மேலே பேசியிருக்கு இல்லைங்களா. நாம் எல்லாமே சொல்லியிருக்கு, திரும்ப 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 சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆச்சுங்களா. என்னை பற்றி மற்றவங்க சொல்லணும், நானே சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்குங்களா. ஆகவே வாழ்க வளமுடன். அப்புறம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டாலோ மேலும் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கால விரயம் ஆச்சுங்களா. மற்ற சகோதரர்கள் பார்க்கும்போது மனசு வந்து வருத்தப்படும். அதனால் நான் என்ன பண்ணிடுறதுன்னா பாசிட்டிவாக கரெக்டாக ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிற சகோதரர்களுக்கு கமெண்ட்ஸை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொறுப்பு கொடுத்துட்டேன் நான். அதனால் என்ன ஆயிடுது, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யாராச்சும் போட்டால் யார் பிளாக் பண்ணி விடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆகவே பாசிட்டிவாக நல்ல கமெண்ட்ஸ் மட்டும் போடுங்க. அதே அதுக்கப்புறம் ஒருவேளை உங்களுடைய கமெண்ட்ஸு வந்து பார்த்திங்கன்னா யூடியூபுக்கு கீழே அப்டேட் ஆகலை அல்லது வாசிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் தயங்க வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. celibacy@gmail.com ஒரு மெயில் தட்டி விட்டீங்கன்னா போதும், நான் பார்த்து பதில் சொல்லிடுவேன். ஓகே சகோதரர்களே, நேற்று வந்து உண்மையிலேயே எனக்கு வேலை கம்மியாக இருந்தது, கொஞ்சம் கேள்விகள் வந்துருந்ததுங்க. ஆனால் இன்றைக்கி மொத்தமாக சேர்த்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஸோ வேக வேகமாக பார்த்துட்டு போயிடலாம். வாழ்க வளமுடன். சகோதரர் கேட்டிருக்காரு, இமெயிலில் வந்த கேள்விகள் படிக்கிறதுனால பெயர் குறிப்பிடாமல் படிச்சுட்டு வரேங்க. ஒரு டவுட், டுடே விஸ்வாமித்திரர் கதையை நீங்கள் போட்டீங்க, அதை நானும் கேட்டேன். பட் அதில் ஒரு காமதேனு பசு வருமல்ல, அதை நானும் எப்படி வாங்கணும் ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன். சகோதரரே, நம்முடைய முன்னோர்கள் வந்து ஆன்மீக கதைகளை பக்தி மார்க்கத்துக்கும் எழுதி வச்சுருப்பாங்க. அதை ஞான மார்க்கத்துக்கு தகுந்தாற் போல் நாம் உருவகப்படுத்தி எடுத்துக்கலாம். அதாவது காமதேனு பசு எல்லாமே கொடுக்கும் வசிஷ்ட மகரிஷிக்கு. அதை பார்த்து பொறாமை கொண்ட கௌசிகர் வந்து அப்புறம் நாளடைவில் மனமெல்லாம் சரியாகி விஸ்வாமித்திரராக பிரம்ம ரிஷி அளவுக்கு உயர்ந்துருவார். அந்த கதை தான் நான் சொல்லியிருந்தேன். அதாவது பசு பதி பாசம், அதாவது பதி பசு பாசம் அப்படின்னு நம்ம திருமூலர் வந்து அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பாரு. பதினா இறைவன், பசுனா உயிர்கள் ஆச்சுங்களா. அப்புறம் பாசம்னா அந்த உயிர்களுக்கு இந்த உலக பந்தங்களின் மீது ஏற்படும் பாசங்கள் ஆச்சுங்களா. அந்த வசிஷ்டரின் பசு ஏன் அவருக்கு எல்லாமே கொடுத்துச்சு அப்படின்னா, அவர் தன்னுடைய உயிர் அணுக்களை உயிர் ஆற்றலை பாசம் எனும் பந்தத்திலிருந்து விலக்கி தவத்தின் மூலமாகவும் பிரம்மச்சரியத்தின் மூலமாகவும் வலிமையாக்கி வச்சிருந்திருக்கிறாரு. அவர் என்ன நினைச்சாலும் நடக்குது, என்ன இயற்கையே பிரபஞ்சமே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆகவே அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம எப்படி ஞான மார்க்கத்தில் சொல்ல முடியும், சாரி பக்தி மார்க்கத்துக்கு சொல்ல முடியும், படமாக எப்படி எடுக்கிறது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நந்தினி பசு அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த பசுவை பெறலாம். எப்போ பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நம் உடலில் இருக்கும் உயிர் அணுக்களை தியானத்தின் மூலமாக பியூரிஃபை செய்து கொண்டு இருக்கும்போது வான்காந்த ஆற்றல் நமக்குள் நிறையும் போது நம்ம என்னென்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கிடைக்குதோ இல்லையோ, நமக்கு என்னென்ன தேவையோ அது இறையருளால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வாழ்க வளமுடன். அடுத்தது அதே சகோதரர் தான் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் அர்ஜென்ட்டு எனக்கு ஒரு 2 டேஸாக நிறைய அர்ஜஸ் வருது, நானும் கண்ட்ரோல் பண்ணுறேன் பட் முடியல. ஸோ ஆபாச படம் பார்த்தேன் பட் விந்தை நான் வீணாக்கலை, எப்படியோ தப்பிச்சிட்டேன் பட் அதை பார்த்தேன், எண்ணம் வந்தது வந்துட்டு இருக்குது, ப்ளீஸ் சொல்லுங்கள் ஹவு டு கண்ட்ரோல் இட். வாழ்க வளமுடன். நான் வந்து இதுக்கு பல முறை ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன், ஆபாச எண்ணங்கள் வரும்போதே தப்பிச்சிட்டோன்னா நல்லது ஆச்சுங்களா.
ஆரம்பத்தில் எப்போதுமே பிரம்மச்சரியத்தை பொறுத்தவரை ஒரு எண்ணம் வருது அப்படின்னா வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணலான்னு போகவே கூடாது. வருமுன் காப்போமாக இருக்கணுங்க. நம்முடைய டெய்லி ரொட்டீன்லேயாகட்டும், நம்முடைய உணவு பழக்க வழக்கத்துலேயாகட்டும், பல்வேறு விஷயங்களில் முதல்ல அந்த ட்ராப்பில் போய் காலை வச்சுட்டு தப்பிச்சுட்டு வந்துடுவேங்கிற நேரமெல்லாம் இருக்கக்கூடாது. வருமுன் காப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் வீடியோ பார்க்குற அளவுக்கு நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா அது தவறு. நான் என்ன சொல்கிறேன், அதுதான் வந்து ஒரு ஸ்டோரி சொன்னேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது திரும்ப கூட சொல்கிறேன். அதாவது ஒரு ஆற்றுல மீன்கள் எல்லாம் இருக்குது, அந்த மீன்களை வந்து வேட்டையாடிடலாம் அப்படின்ட்டு அந்த போகிற வழியில் பேசிட்டு போகிறாங்க சில மீனவர்கள். ஆச்சுங்களா, வலையை போட்டு பிடிச்சிடலாம் நாளைக்கு வந்துன்னு. அதை கேட்டுட்டு இருந்த ஒரு சில மீன்கள் உஷாராயிட்டு, ஐயையோ இந்த இடத்துல வந்து பிடிச்சிருவாங்க நம்மளையே, அதனால நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு எல்லா மீனுக்கிட்டையும் சொல்லுது. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம தப்பிச்சு போயிடலான்னு. ஆனால் அங்கே இருக்கிற மீன்கள் எல்லாம் சேச்சே வந்தால் பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில கூட்டம் வந்து அதையெல்லாம் வராது, இங்கெல்லாம் நல்ல சௌரியமாக இருக்குது, இங்கேருந்து வர முடியாதுங்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு குரூப், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொரு குரூப்பு வரவே வராது அப்படிங்கிற குரூப்பு. இன்னொரு குரூப் தான் உஷாராக வருமுன் காப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு ஒரு 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 கால்வாசி கூட்டம் அந்த ஆற்றுலேருந்து அந்த ஏரியாவிலேருந்து கிளம்பி போயிடுது. ஆச்சுங்களா, கிளம்பி போகாமல் மீதம் இருக்கும் அந்த மீன் குஞ்சுகளை என்ன பண்ணுது, பார்த்துட்டு இருக்குது. மறுநாள் வலை எடுத்துகிட்டு வராங்க, வரும்போது தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு உஷாராக தப்பிக்க முயற்சி செய்யுது. இருந்தாலும் அதுலேயும் பாதிக்கு மேலே சிக்கிடுது வந்ததுக்கப்புறம் தப்பிச்சுக்கலாங்கிறது. அப்புறம் வரவே மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் மொத்தமாக சிக்கிடுது. ஆச்சுங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம வந்து நான் ஆபாச படம் பார்த்தேன், நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், நான் அப்படி இப்படி நாங்கள் வந்து பீஷ்மருடைய வாரிசு அந்த மாதிரியெல்லாம் கற்பனை பண்ணிட்டு வந்தால் பார்த்துக்கலான்னு அசால்ட்டாக ரொட்டீனை ப்ராப்பராக வைக்காமல் உணவு முறைகளை ப்ராப்பராக வைக்காமல் இருக்கிறவங்கெல்லாம் பிரம்மச்சரியத்திலிருந்து ஏதேனும் ஒரு விதத்தில் சிக்கித்தான் போயிடுறாங்க. ஆகவே தான் சகோதரரே, அரிஜஸ் வருது என்ன பண்ணலாம், வந்துட்டே இருக்க என்ன பண்ணலாம், அப்படியெல்லாம் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு போகிறது, அந்த சூழல் உருவாகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது, அதற்காகவே தியானம், அதற்காகவே பயிற்சி முறைகள், அதற்காகவே யோக முறைகள் நம்ம முன்னோர்கள் கொடுத்து வச்சுருக்காங்க, அதையெல்லாம் பயன்படுத்திக்கணும். அவ்வளோதான் நீங்களே, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஹாய் அண்ணன், இது வேற சகோதரர்கிட்ட இருக்காரு. நான் 176வது நாள் வரை கரெக்டாக வந்தேன், பட் இப்போ கொஞ்ச நாளாக செக்ஷுவல் தாட்ஸ் வந்துருச்சு, கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், முடியலண்ணா, டுடே வந்து சுய இன்பம் பண்ணிட்டேன், இப்போ சூசைட் தாட்ஸாக வருது. அந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. எதை வச்சு கண்ட்ரோல் பண்ண நினச்சாலும் இந்த காம எண்ணங்கள் வந்து பவர் அதிகமாக இருக்குது, சூசைட் பண்ணணும் கூட ஆயிடுது. இப்படி ஒரு லைஃப் தேவையான்னு தோணுது. ஆண்மையை காப்பாற்ற முடியாத நீ ஒரு ஆம்பளையான்னு எனக்குள்ளே இருந்து குவஸ்டின்ஸ் வருது. இதுக்கு ரிப்ளை பண்ணுங்க அண்ணன் ப்ளீஸ். என் லைஃப்பில் நான் வேறு ஏதாச்சும் எதுலேயும் குறை கிடையாது, பட் இந்த ஆபாச விஷயத்தில் மட்டும் என்னை விட்டு போக மாட்டேங்குது, காப்பாற்றுங்க. வாழ்க வளமுடன் சகோதரே. நீங்கள் 176 நாள் கடந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அநேகமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் லைனாக கூட இருக்கலாம். இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஆபாச எண்ணங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னதான், அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது உங்ககிட்ட அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். ஆச்சுங்களா, அதுக்கு ஆபாச எண்ணங்கள் வரும்போது, மனதளவில் வரும்போது அதை நீங்கள் புறக்கணிச்சுட்டு வேறு விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு டைவெர்ட் பண்ணிடலாம். மனதை கொடுத்து, எண்ணங்களை கொடுத்து, உணர்வுகளை கொடுத்து, உடலையும் கொடுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து தப்பிச்சு வரணும்னா நீங்கள் எவ்வளவு நாள் காப்பாற்றி வச்சுருக்கீங்க? அப்போ அத்தனை ஃபோர்ஸுமே ரெடி ஆச்சுன்னா உயிரணுக்களை உயிரை உருவாக்குறதுக்குன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஆகவே சகோதரரே, முதல்ல இந்த மாதிரியான ட்ராப்புக்குள்ளே போகிறதையே தவிர்த்தரணும். ஏன் சாதுக்கள் சன்னியாசிகள்லாம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ கட்டுப்பாடாக உணவு முறைகளில் கட்டுப்பாடு பண்ணிக்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அரிஜஸ் ஐயா வரும்போது விந்து ஜெயம் பயிற்சி செய்யுங்க, அது செஞ்சு முடித்த உடனே போய் கோல்டு ஷவர் எடுத்துக்குங்க, கோல்டு ஷவர் எடுக்கும்போதும் விந்து ஜெயம் பயிற்சி செய்யுங்க, சாப்பிடும் போகிறதுக்கு முன்னாடியும் செய்யுங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடியும் செய்யுங்க, விந்து ஜெயம் பயிற்சி தொடர்ந்து செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப சுலபம் தான், மிக மிக எளிமையாயிரும். அதுக்கு உங்கள் மனசை கம்ப்ளீட்டாக அதுலேருந்து மாற்றணும். அதுக்கு தான் முத்திரை பதித்தல் சொல்லுங்கள், முத்திரை பதித்தல் ஆழ்ந்து போங்க. அப்புறம் இந்த காம உணர்வுகள் மற்றும் வந்து அரிஜஸ்ஸு இதெல்லாம் வந்து இயல்பு. நம்ம வந்து ஆண்மகன் ஆச்சுங்களா, ஒரு உயிர் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன் அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கான உந்துதல் இயல்பாக இருக்கும், அது வந்து தவறில்லை. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு 100 மேலே உங்களுக்கு அனுபவம் இருக்குது. ஆகவே உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் உங்கள் கைத்தடியாக எடுத்துக்க முடியும். ஆச்சுங்களா,
நிச்சயமா மனம் தளர வேண்டாம் சகோதரரே. நீங்க ரீலாப்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க இல்லையா, ரீலாப்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க கொஞ்சம் தான் பண்ணிருப்பீங்க, அது ஒரு 20 நாளுக்கான எனர்ஜியா இருக்கலாம். ஆனா மீதம் இருக்கும் அனைத்து உயிரணுக்களும் அவங்க மட்டும் வாரிசு உருவாக்குறதுக்கு அனுப்பிட்டாரு, நாமளும் போகலான்னு தயார் நிலையில் இருக்கும். அப்போ ரொம்ப 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 அந்த காம எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். இந்த சமயத்துல தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சகோதரரை. வாழ்க வளமுட, நான் கூடவே பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம வந்து பாட்காஸ்ட்லயே எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம், நீங்க வீடியோ பார்க்கணுங்கிறது கூட கிடையாது. பாட்காஸ்ட் போட்டு விட்டுட்டு இந்த ஆபாச காம எண்ணங்கள் போன்ற இது போன்ற விஷயங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்காக மட்டும்தான் மணிக்கணக்கில் மணிக்கணக்கில் நம்ம பேசிட்டும் சொல்லிட்டும், அதாவது பிரம்மசரீரத்திற்கான எல்லா விஷயங்களும் ஒரே இடத்தில் தமிழில் கிடைப்பதற்கான ஒரு ஒரு கம்யூனிட்டியாக நம்ம உருவாகிட்டோம் ஆச்சுங்களா. ஆகவே அதை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்காக. இதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்லலாம், எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டே இருக்கலாம், ஆனால் இப்போ ஆல்ரெடி சொல்லியே நிறையா இருக்குது. ஆகவே தயவு செஞ்சு உங்களை மேம்படுத்தி கொள்வதற்கு என்னை ஒரு கருவியாக எப்போதுமே பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அதுதான் இறைவனால் எனக்கு பணிக்கப்பட்டிருக்கு, நான் பண்ணிகிட்டு இருக்கேன், தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரரே. மன உறுதி தவற வேண்டாம். வாழ்க வளமுடன். அண்ணா, இன் காயக்கல்பா எக்ஸ்பிளனேஷன் மகரிஷி ஸ்பீக்ஸ் அபவுட் ஸ்பெர்ம் குவான்டிட்டி, குவாலிட்டி அண்ட் பியூரிட்டி. ஐ ஹாவ் அ டவுட் ஹவ் அவர் ஸ்பெர்ம்ஸ் பிகம் பியூர், வாட் இட் மீன்ட் பை பியூரிட்டி ஆஃப் ஸ்பெர்ம். அண்ணா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் இன் யூடியூப் க்வெஸ்சன் ஆன்சர். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, குரு வேதாத்ரி மகரிஷி வந்து நிறைய சொல்லியிருப்பார், நிறைய பயிற்சி முறைகள் சொல்லியிருப்பார். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே காயக்கல்ப புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அழகாக சொல்லிடுவார், உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியும் சக்ஸஸும் எதுவாக இருக்கட்டும், அது உங்களிடம் உள்ள விந்து சக்தியின் அளவு, குவான்டிட்டி குவாலிட்டி அண்ட் பியூரிட்டி பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லி முடிச்சிருவார் ஆச்சுங்களா. அப்போது இந்த விஷயத்தை பெரும்பாலும் ஆசிரியர்களோ மற்றவர்களோ எடுத்து எல்லாருக்கிட்டே சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், பிரம்மசரீரத்தில் இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் பயிற்சியில் இருக்காங்க, ஃபேமிலி மேன்ஸ், ஃபேமிலி பீப்புள்ஸ். அவங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் அதை பற்றி அதிகமாக விளக்கப்படலை ஆச்சுங்களா, ஸ்கை யோகா சென்டரில் கூட. அப்புறம் பியூரிட்டி, பியூரிட்டினாலும் என்ன, பியூரிட்டி என்றால் குவாலிட்டி என்றாலும் பியூரிட்டி என்றாலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தியானம் தவத்தை பொறுத்து சார்ந்து வரும், புரிஞ்சுதுங்களா. அது எப்படி சொல்லலான்னா, இப்போ வந்து குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம உயிரணுக்களை வீணாக்காது நமக்குள்ளாகவே வச்சுட்டே இருக்கும்போது திணிவுத்தன்மை அதிகரித்து 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 ஆச்சுங்களா, திணிவுத்தன்மை அதிகரிக்கும். இப்போ எப்படி ஒரு பாலாக இருக்கிறது, அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம அதை பெறை ஊற்றி தயிராக்குனா கொஞ்சம் திக்னஸ் வருதில்ல, தயிரை இன்னும் கொஞ்சம் ப்ராசஸிங் எல்லாம் பண்ணும்போது வெண்ணையாக மாறும்போது இன்னமுமே திக்னஸ் வருதில்ல, பிறகு நெய்யாக மாற்றி சேவ் பண்ணும்போது அது எப்போதும் அழியாத பொருளாக, எத்தனை வருஷமானாலும் நெய்யும் கெட்டு போகாதுங்க, அந்த மாதிரி ஒரு சேஃப்டி ப்ராடக்டாக மாறிடுது. வெறும் மாட்டிலிருந்து கறக்கும் பாலுக்கே அந்த நிறை, அந்த நிலை. அப்போ நம்முடைய ஸ்பெர்ம்ஸ், நம்முடைய உயிரணுக்கள் நாள்பட நாள்பட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் பியூரிட்டின்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது என்ன பியூரிட்டி அப்படின்னா, அங்கே தான் மெடிடேஷன் வேலை செய்யுது ஆச்சுங்களா. நம்ம பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு அதிகப்படியான மெடிடேஷன்ஸை ப்ரிஃபர் பண்ணி நம்ம பயிற்சிகளை கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அது வந்து பியூரிஃபைக்காக, நம்முடைய உயிரணுக்களை பியூரிஃபை பண்ணுறதுக்காக தான், புரிஞ்சுதுங்களா. சரி, அது என்ன பியூரிஃபை, அதை சொல்கிறேங்க. அதாவது நம்முடைய உடல் பார்த்தீங்க அப்படின்னா காந்த களத்தில் காந்தத்தால் இயக்கம் பெறுகிறது. அது எப்படி சொல்லலாம்னா, நம்முடைய உயிரணுக்கள், நம் வீணாக்காது இருக்கும் உயிரணுக்கள் உடல் முழுவதும், ரத்தம் எப்படி உடல் முழுக்க பரவி இருக்கோ அது போல உயிரணுக்களும் உடல் முழுவதும் பரவி இருக்கு. உடல் முழுவதும் பரவி இருக்கும் உயிர் அணுக்கள் எந்த ஒரு அணுவாக இருந்தாலும் தன்னைத்தானே சுழன்று கொண்டே இருக்கும். தன்னைத்தானே சுழன்று கொண்டு இருக்கும் எந்த ஒரு பொருளில் இருந்தும் ஒரு அலை இயக்கம் வெளியில் வரும், அந்த அலை இயக்கம் காந்தம். அந்த காந்தம் நாம் மனமாக மாறி வெளியில் வருது. அந்த மனம் தான் 5 புலன்கள் வழியாக வெளியில் வரும் பொழுது கண்ணில் வரையில் பார்க்குது, காதில் வரையில் கேட்குது, மூக்கில் சுவாசிக்குது, அப்புறம் வந்து டேஸ்ட் பார்க்குது, அப்புறம் இனப்பெருக்க உறுப்புகள் மூலமாகவும் கூட மனம் வேலை செய்து, ஏன்னா அந்த மனம் உணர்வுகளை தூண்டுது ஆச்சுங்களா. உடலை முழுக்க கண்டு கட்டுப்பாட்டில் அந்த காந்த ஆற்றல் மனதின் மூலமாக செயல்பட்டு இருக்கு, மனமாகவும் செயல்பட்டு இருக்கு. இப்போ இந்த மனமானது உள்ளே இருக்கும் காந்தம் ஒரு ஒரு ஃபோர்ஸாக மனமாக மாறி 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 வெளியில் வர 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 நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளிருக்கிற ஆற்றல் தான் வெளியில் போயிட்டு இருக்கும், வெளியிலிருந்து காந்த ஆற்றல் உள்ளே வராது.
இயல்பில் ஜீவகாந்தம் வான்காந்தம் இரண்டு வகையான காந்த ஆற்றல் உண்டு. நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை தான் நம்ம எப்போதுமே பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இதே தவத்தில், அதாவது நம் காந்த ஆற்றல் மனமா கன்வர்ஷன் ஆகாம அப்படியே அமைதியா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக காஸ்மிக் எனர்ஜி வான்காந்த ஆற்றல் நம் உடலில் நிறைய ஆரம்பிக்கும். சரி, வான்காந்த ஆற்றல் உடலில் நிறையும் போது அது எங்க நிறையும்? உடலில் இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, உயிரணுக்கள் சுழலும் போது காந்தம் வெளியில் வரும், அந்த காந்தத்துக்குள்ளேயே வந்து நிறைய ஆரம்பிக்கும். அந்த காந்தத்துக்குள்ள நிறையுதுன்னா அது நம்முடைய உயிருள்ளும் நிறைய ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுங்களா? நம் வான்காந்த ஆற்றலானது ஜீவகாந்தத்திற்குள்ளாக நம் உயிரின் உள்ளாக நம் ஆன்மாவையும் ஃபுல்ஃபில் பண்ணும். இந்த மாதிரி வெளியில் இருக்கும் காந்த ஆற்றல் நம் உடலில் உயிர் அணுக்களில் நிறைய 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 தான் தவ ஆற்றல் அதிகரிக்குது. மிகப்பெரிய முனிவர்களாகவும் ரிஷிகளாகவும் பெரிய பெரிய யோகிகளாகவும் நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிற காரணம் அதுதான், இருந்ததுக்கு காரணம் ஆச்சுங்களா. அப்போ அவ்வாறு நம்முடைய உயிரணுக்கள் வான்காந்த ஆற்றல் மூலமாக பியூரிஃபை ஆகுது, நிறையுது, இறை ஆற்றல் நிறைய நிறைய அது வலிமையும் அடைகிறது ஆச்சுங்களா. ஓரளவு விளக்கம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுட நிறைய கேள்விகள் இருக்கிறனால அடுத்தடுத்ததுக்கு போயிடலாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு நாள் உங்கள் வீடியோ பார்க்காம மிஸ் பண்ணிட்டேனன்னா, டுடே மார்னிங் சடனாக ஓல்டு தாட்ஸ் வந்து என்ன பேட் இமேஜ் பார்க்க வச்சிருச்சு. உடனே உங்கள் தாட்ஸ் எனக்கு வந்து, பிரகாஷ் அண்ணா நமக்காக டெய்லி வீடியோ சொல்லிட்டு இருக்காரு, நம்ம இப்படி செய்யலாமான்னு நினச்சி நான் கட் பண்ணிட்டு வெளியில் வந்து உடனே மெயில் போட்டுட்டேன்னா, ஸ்டேஜ் ஒன்ல 25 நாள் ஃப்ளாட் லைனில் ஃபெயில் ஆயிட்டேன். நான் இப்போது செலிபஸி ஸ்டேஜ் 2ல 12 நாளில் இருக்கேன் அண்ணா. திஸ் டைம் ஃப்ளாட் லைன் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் 4 to 5 டேஸாக டெய்லி ஹெட்ஏக்கு, ரொம்ப லேசினஸ்ஸு, பாடி டயர்டு, லோ திங்கிங், எப்போ டயர்ட் ஆகும்னே தெரியலை, டெய்லி மெடிடேஷன் கூட பண்ண முடியல, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அண்ணா. இப்போ எப்போ ஃப்ளாட் லைன் எண்ட் ஆகும், ப்ளீஸ் கிவ் மீ டிப்ஸ் அண்ணா. தலையில் முடி அதிகமாக இருக்குது அண்ணா, ஃபுல் கட்டிங் பண்ணிவிட்டு கோல்டு ஷவர் டெய்லி எடுத்துக்கலாமா அப்படிங்கிறீங்க. வெயில் காலமாக இருக்கிறதுனாலங்க முடியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணால் நல்லது. நானே லாஸ்ட் இயரில் மொட்டை அடிச்சிட்டேன், பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை க்ரியேட் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் நீங்கள் சொன்னீங்கல்ல ஃப்ளாட் லைன், ஏன்னா நீங்கள் ஏற்கனவே 25 நாள் கடந்து ஒரு முறை ரிலாக்ஸ் ஆன உடனே நீங்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் அடுத்தடுத்த நாள் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதனால் உங்களுக்கு விரைவிலேயே வந்து ஒரு ஃப்ளாட் லைன் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு. ஆகவே நீங்கள் உண்மையிலேயே லக்கி தான். ஃப்ளாட் லைன் அப்படிங்கிறது என்னத்துக்காக வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன், உடலில் இருக்கும் குறைபாடுகள் சீர் செய்வதற்காக, சீர் செய்யும் வேலை நடந்துட்டு இருக்குதுங்கிறதுனால தான் அந்த ஃப்ளாட் லைன் வருது. அப்போது ஒரு ஒரு சர்ஜரி நடக்குது ஒரு ஆஸ்பத்திரியில், ஏதோ ஒரு வேலை நடக்குது உடலில் அப்படின்னா நம்ம பெட் ரெஸ்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது இல்லைங்களா, கொஞ்சம் டயர்ட்னஸ்ஸு லேசினஸ்ஸு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அதுதான், அதுலேருந்து நீங்கள் ரிக்கவர் ஆகி வந்துட்டீங்கன்னா அது எதுக்காகன்னு நம்மளால் சொல்ல முடியுங்களா? முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த பாகத்தை வீக் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் எவ்வளவு வருடம் நம்ம சுய இன்பத்தின் மூலமாக நம்முடைய உடல் பாகங்களை பலவீனப்படுத்தி வச்சுருக்கங்கிறத பொறுத்து. ஒரு சிலருக்கு 2-3 வாரத்தில் பிக்கப் ஆயிடுவாங்க, ஒரு சிலருக்கு நீண்ட நாள் ஆகும், ஒரு சிலருக்கு 2-3 நாளே பிக்கப் ஆயிடுவாங்க. இந்த சமயங்களில் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முடியும் போது செய்ய ஆரம்பிச்சுருங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அப்புறம் டெய்லி கோல்டு ஷவர் எடுங்க. இதே கோல்டு ஷவர் எடுத்தீங்கன்னா தான் இன்னமுமே உங்களால் எனர்ஜெட்டிக்காக எந்த வேலையும் செய்ய முடியும். இல்லை என்றால் தீய வெப்பம் உடலில் இருக்கும், அது வெளியேற்றப்படாமல் இருக்கிறதுனால அதுவே டயர்ட்னஸை கொடுத்துரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா, எல்லா வயதிலையும் எல்லாம் வாழ்த்து முடிச்சாச்சு, சாரி அண்ணா, இளம் வயதிலேயே எல்லாம் வாழ்ந்து முடித்த மாதிரி இருக்கே அண்ணா, இங்கே எதுவும் நிரந்தரம் இல்லை, அன்பும் காட்டாம பெண்கள் மீது போகமும் கொல்லாமல் ஆசைகள் பட்டு போட்டுக்கொள்கிறேன், இவை இல்லாமல் ப்ரெசன்ட் மூமெண்ட்ல ரொம்ப தனியா கடினமா இருக்கு, எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் நிலை இன்பமாக மாறுமா, இல்லை கடினமான இப்பாதை பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா சொல்லுங்க அண்ணா. வாழ்க வளமுடன். சகோதரரே, நம்முடைய இளைஞர்கள் எல்லாருமே குடும்பஸ்தர்களா இருக்காங்க ஆச்சுங்களா. எப்படி சொல்கிறதுனா, ஒரு 25 வயசுக்கு அப்புறம்தான் திருமண வாழ்க்கைக்குள்ளே நம்முடைய முன்னோர்கள் ஒரு பிரம்மச்சரிய கல்வி முறையை 12 வருடம் கடந்த பிறகு தான் குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயோ அல்லது சமுதாய வாழ்க்கைக்குள்ளேயோ அல்லது இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அனுப்பி வச்சாங்க ஆச்சுங்களா. அப்போது இளைஞர்களுக்குள்ளாக அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆற்றல் அதிகமாக இருந்தது, பல சாதனைகள் புரிய முடிஞ்சிச்சு. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12-13 வயசுலேயே ஃபேமிலி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க மொபைல் ஃபோன் கூட ஆச்சுங்களா. அப்போது ஒரு 25 வயசு 30 வயசு வர்றக்குள்ளேயே எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டாங்க.
ஆச்சுங்களா, என்ன எப்படி நம்ம நாட்டு பெண்கள்ல இருந்து ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற அமெரிக்க நாட்டு பெண்கள் வரை அனைவரையும் நினைத்து கற்பனையில் உயிரணுக்களை வீணாக்கி ஒரு பலவீன நிலையில வாழ்க்கை வாழ்ந்தே முடிச்சாச்சு, முடிக்கிற நிலைமையில இருக்காங்க. அப்படி இருக்கும் ஆனா உடல் வயசு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா ஒரு மிகப்பெரிய இன்பத்தை அடிக்கடி அடிக்கடி அனுபவிச்சு உடலின் உச்சகட்ட இன்பமா ஒரு பேசிக்கா சிற்றின்பத்தில் இருக்கிறது இனப்பெருக்க செயல்பாடு தான். அதை அனுபவிச்சு அனுபவிச்சு விட்டதுனால அதுக்கு வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாம போயிடுது. எப்படி ஒரு ஒரு தேன் எடுத்து ஒரு ஒரு அரை டம்ளர் குடிச்சிட்டு மறுபடியும் போய் சர்க்கரை எடுத்து வாயில் போட்டால் பெருசாக தித்திப்பு தெரியாது இல்லைங்களா? அது மாதிரி ஒரு இன்பத்தை அனுபவிச்சு பழகினதுக்கப்புறம் மற்ற சாதாரண இன்பமான விஷயங்கள்லாம் ஒரு இன்பமாகவே தெரியாது. ஒரு நாய்க்குட்டி வாலாட்டிகிட்டு வர்றது இன்பமாக இருக்காது, ஒரு குழந்தை சிரிச்சுட்டு வர்றது நமக்கு இன்பமாக தெரியாது. ஏன்னா நம்முடைய இன்பம் அப்படிங்கிற லெவல் ரொம்ப பெருசாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் இளம் வயதுலேயே. இப்போ நம்ம யோசிக்கிறோம், வயசில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது, பலவீனமெல்லாம் வரும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு துணைக்கு அரைச்சிருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லாமே நினைக்கும். ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உயிரணுக்களை நம்ம வீணாக்கி வச்சிட்டோம், புரிஞ்சுதுங்களா? அதாவது நமக்கு வேணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம யார் நம்மை நோக்கி எதுக்காக வாராங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த விஷயமும் நம்ம கையில் இல்லை. அப்போ என்ன ஆகுது, பிணக்குகள் வருது ஒழுக்கமான வாழ்க்கை முறையிலும் தவறி வந்ததுனால. அப்போது இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மேலும் ஒரு முறை ஆட, இப்போ நான் விஸ்வாமித்திர ஸ்டோரி இன்னைக்கு நான் சொல்லியிருப்பேன், எவ்வளவு முறை உயிராற்றலை வந்து இல்லை காந்த ஆற்றலை தவ ஆற்றலை இழந்தாலும் விடா முயற்சியோடு மீண்டும் மீண்டும் அவர் தவத்தில் அமர்ந்து தன்னை பியூரிஃபை பண்ணிட்டு அவர் ஒரு பிரம்மரிஷி ஸ்டேஜ் வந்தார். அது போலவே தான் நம்மளையும் நம்ம பிரம்மச்சரியத்திலையும் தியானத்திலும் தவத்திலும் வாட்டர் ஃபாஸ்டிங்லையும் மேலும் மேலும் பியூரிஃபை பண்ணி தூய்மைப்படுத்தி கொண்டு திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையை அமைதியாக வாழ முடியுங்க. அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக முடியும். யார் ஒருவர் எது ஒன்றை அடைய தகுதியுடையவராக இருக்கின்றாரோ அவர் அதை அடைவதை இவ்வுலகில் உள்ள எச்சக்தியாலும் தடுக்க முடியாது. ஆச்சுங்களா, நிச்சயமாக நீங்களும் ரிக்கவர் ஆயிடுவீங்க. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் ரிக்கவர் ஆகிறதுக்கான சரியான இடத்துல சரியான நேரத்தில் பார்த்துட்ருக்கீங்கன்னு தான் அர்த்தம். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது நம்ம சகோதரர்கள், இன்னொரு சகோதரர் பல கேள்வி கேட்டிருக்காரு, வேகமாக பார்த்துறேங்க. ப்ரோ, பாத்ரூம் போகாமல் விந்து ஜெய பயிற்சி பண்ணுனா வி டூ மீன்ஸ் வி டோன்ட் கெட் எனி சைட் எஃபெக்ட்ஸ் ப்ரோன்னு கேட்குறீங்க. வாழ்க வளமுடன். அதாவது எந்த ஒரு பயிற்சி செய்யும் போதுமே நீங்கள் அமைதியாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கண்ண மூடி நினச்சி பாருங்களேன், இப்போ நம்முடைய உடல் விந்து ஜெயம் பயிற்சி செய்ய முடியுமா? உடலில் ஒரு வேளை கழிவு இருந்துச்சுன்னா, உடலில் அதாவது வந்து பாத்ரூம் வர மாதிரி இருந்தால் நீங்கள் போயிட்டு வந்துட்டு விந்து ஜெயம் பயிற்சி பண்ணுங்க, ஒரு குறையும் இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு பாத்ரூம் வர மாதிரி இல்லை, அப்போது நீங்கள் பண்ணுங்கள் பயிற்சி, தவறில்லை. அப்போது அது நான் வந்து ஒரு திட்டம் பார்த்து கொடுக்க முடியாது, அது உங்கள் உடல், உங்கள் உடல் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். ஆச்சுங்களா, உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம். நம்ம சென்னைக்கு போகிறக்கு வழி காட்டுறோம், ஆனால் அந்த வழிக்கு நீங்கள் முதல்ல லெஃப்ட் கால் வைக்கிறதா ரைட் கால் வைக்கிறதா எந்த ட்ரெஸ் போட்டு போகிறது சீப் எடுத்து தலை சீவிட்டு போகணுமா இப்படியா அப்படியா அதெல்லாம் உங்கள் பொறுப்பு. ஆச்சுங்களா, ஆனால் நீங்கள் சென்னைக்கு போகலாம் நம்ம சொன்ன வழியில் போனீங்கன்னா, அவ்வளோதான். ஆச்சுங்களா, ஆகவே நான் எதுலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது இல்லைங்க, சொல்கிறது இல்லை பெருசாக. என்ன காரணம்னா ஒரே சைஸ் எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது. ஆகவே தான் பொதுவான விஷயங்கள் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக சொல்லிட்டு மற்ற ஆல்டர்னேட் செஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை ஃப்ரீயாக விட்டாச்சு. ஆச்சுங்களா, அது நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம். அடுத்தது மார்னிங் விந்துஜெயம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் ஆர் காலேஜ் போக வேண்டும்னா வேகம் தனித்தலில் செய்யலாமா ப்ரோ? இல்லை நம்மக்கிட்ட பெண்கள் வந்தாங்கன்னா விந்துஜெயம் பயிற்சி வேஸ்ட் தான். விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் வேஸ்ட் ஆகாது, ஏன்னா நீங்கள் கன்வர்ஷன் பண்ணிக்கிறீங்க. ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கும் ஆற்றல் அவ்வளவாக வீணாகாது, புரிஞ்சுதுங்களா? ஆனால் உங்கள் உடல் வந்து கன்வர்ஷன் பண்ணின ஆற்றல் வந்து எமர்ஜென்சிக்கு பயன்படும், எல்லா நேரமும் பயன்படாது. இப்போ நீங்கள் பேங்க்கில் பணத்தை போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பேங்க்கில் தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ரோட்டில் போகிற வழியில் திருட உங்கள் கையில் இருக்கிற பணத்தை பிடுங்கிட்டா அந்த நேரத்துக்கு நீங்கள் பலவீனமாக தானே இருப்பீங்க. அதுதான் நீங்கள் வந்து பப்ளிக் பிளேஸில் எல்லா பக்கம் போகும்போது ஒரு வேளை மாதவிடாயான பெண்கள் அல்லது மரணம் அடைந்த இருக்கும் உடல்கள் பக்கத்துலலாம் இருக்கும்போது நம்ம ஆற்றல் போனால் நம்ம பலவீனமாக தான் இருப்போம். அதுக்காக நம்ம விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சு டிரான்ஸ்மியூட் பண்ண பேங்க்கில் இருக்கிற பணம் வேஸ்ட்டாக குறைஞ்சிருமானா குறையாது, ஆனால் உடலில் இருக்கும் ஆற்றல் குறைஞ்சிருக்கும்ல. டிரான்ஸ்மியூட் பண்ணின ஆற்றல் அப்படியே தான் இருக்கும், அது நீங்கள் பேங்க்குக்கு போய் தானே எடுக்கணும்.
அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, நீங்க நார்மலைஸ் ஆயிருவீங்க. ஆனா அதுக்கு ஒரு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெடுவெடுப்பா அந்த ஃபீல் வரும். ஏன்னா கையில் இருக்கிற காசை திருடன் திருடிட்டேன் ஆச்சுங்களா, அவ்வளோதான். அதுக்காகத்தான் நம்ம பயிற்சி மூலமாக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது. அடுத்தது விந்துஜெயம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போகலாமா ப்ரோ? நாம் விந்துஜெயம் பயிற்சி நம்ம ஆற்றல் எல்லாம் சேவ் பண்ணி தலையில் வச்சுருவோம். அப்போ ஜிம்முக்கு போனால் எக்ஸசைஸ் பண்ணால் ஸ்ட்ரென்த் இருக்குமா ப்ரோ? தாராளமாக போகலாமுங்க. அது என்ன ஆற்றலெல்லாம் ட்ரான்ஸ்மிட் பண்ணி தலையில் வச்சுக்கிறது? அது உடலில் தான் இருக்கும் ஆச்சுங்களா. அதாவது நம்முடைய உடலில் ஆகுனா துரிய சக்கரங்கள் மாஸ்டர் கிளாண்ட், புரிஞ்சுதுங்களா? உயிருக்கு கட்டளையிடும் ஆக்னா கிளாண்ட்ஸ், புரிஞ்சுதுங்களா? உடலுக்கு அந்த ஆற்றலை வந்து கீழே இனப்பெருக்க உறுப்புகள் கிட்ட போயிடுச்சுன்னா அவர் அவங்களால அந்த ஆற்றலை வந்து ப்ராப்பராக எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கஷ்டம். அதுக்காக நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இது இன்னும் டெப்த்தாக பேச வேண்டியதுங்க. டிரான்ஸ்மிட் பண்ணி வச்சுக்கும் போது நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போனீங்கன்னாலும் எந்தெந்த இடத்துல நீங்கள் தேவைப்படுதோ ஆற்றல் தேவைப்படுதோ அங்கே அங்கெல்லாம் வந்து நம்முடைய தலையில தான் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்க. அது உடல் அந்தந்த இடத்துக்கு போயிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோணுங்க, அதாவது நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணி ஆற்றலை உங்களுக்குள்ளாக வச்சுருக்கிறது உடலுக்கும் பயன்படும், மனதுக்கும் பயன்படும், எதிர்காலத்தில் வான்காந்த ஆற்றல்ந்து எல்லாத்துக்குமே பயன்படும். நீங்கள் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஆற்றலாக தான் இருப்பீங்க. உடலில் இருக்கிற ஆற்றலெல்லாம் மாறாது, உடலில் இருக்கிற ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலில் டிரான்ஸ்மியூட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க. விந்துஜெயம் மூலமாக நீங்கள் செய்கிறதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகிக்கும், புரிஞ்சுதுங்களா? ஸோ பெரிய கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டியது இல்லைங்க. ஏதேனும் அந்த மாதிரியான குழப்பங்கள் எது வந்தாலும் நான் உங்கள் கூடவே தான் இருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த பதிலும் நான் சொல்லியிருக்கேன். வாழ்க வளமுடன். அடுத்தது இன்னும் நம்ம சகோதரர் அடுத்தது வரிசையாக கேட்டிருக்கீங்க, தியானத்தை பற்றி கேட்டிருக்கீங்க. தியானம் செய்ய உடல் மனத்தில் இருந்து எதிர்மறை வெளியே செல்லுமா? வாழ்க வளமுடன். முதல்ல வந்து நம்ம தியானம் செய்ய ஆரம்பிக்கும் போதுங்க, நம்ம கண்ணை மூடி அமரும்போது நம் உடலில் மனம் வேலை செய்யாமல் இருக்கிற சமயத்தில் வான்காந்த ஆற்றல் உள்ள நிறையும் ஆச்சுங்களா உயிரணுக்கள். அப்போ என்னாகும், ஒரு பாத்திரத்தில் அழுக்கு தண்ணியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அப்போது அதுக்குள்ளே நல்ல தண்ணி காஸ்மிக் எனர்ஜி வான்காந்த ஆற்றல் நுழையும் போது அழுக்கு வெளியில் போகும் இல்லைங்களா? அப்போது தியானம் செய்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். நம்ம தியானத்தில் உட்கோரும்போது கண்டதெல்லாம் நினச்சிட்டு இருப்போம். ஏன்னா வான்காந்த ஆற்றல் நுழையுது, அப்போ உள்ளே இருக்கிற குப்பைகள்லாம் வெளியில் போகுது. அப்போது பலருக்கும் சாதாரண நிலையில் எந்த எண்ணம் வராது, ஆனால் தியானத்தில் உட்கோரும்போது தேவையில்லாத எண்ணங்கள் வந்துட்டே இருக்கிறதுக்கு காரணம் உள்ளுக்குள்ளே அது இருக்குது, அது வெளியில் போகுது, அதை புறக்கணிக்கணும், கண்டுக்கக்கூடாது. மனம் என்னவோ வருது என்னவோ போகுது, நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், அதில் கவனமாக இருக்கணும். அடுத்ததுங்க, தியானம் செய்ய செய்ய சோர்வு சோம்பேறி தன்மை வெளியே செல்லுமா? அது வந்து தியானம் செய்ய செய்ய ஆரம்ப கட்டத்தில் இந்த போராட்டம் இருக்கும் ஆச்சுங்களா. நல்ல விஷயங்கள் உள்ள நுழையிறதும் உள்ளுக்குள்ளே இருக்கும் தேவையற்ற விஷயங்கள் வெளியில் போகிறதும் அதுலேயே ஆற்றல் போயிட்டுருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் செல்ல செல்ல தேவையற்ற இந்த பாவப்பதிவுகள்லாம் கழிய ஆரம்பிச்சிருக்கும், கழிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட. அப்போ உடலில் வான்காந்த ஆற்றல் நிறைய நிறைய ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். தியானம் பண்ணாதான் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த அளவு. ஏன்னா உடல் ஆற்றலையோடு நம்ம வந்து வான்காந்த ஆற்றலையும் நமக்குள்ளாக ஈர்த்துக்கிறதுனால அந்த எனர்ஜெட்டிக் இருக்குங்க. வாழ்க வளமுடன். தியானம் செய்ய செய்ய தலைவலி அதிகமாக இருக்குது, என்ன செய்யலாம் ப்ரோ, எப்போ செய்யலாம்? அப்போது அது பார்த்தீங்க அப்படின்னா தியானம் செய்யும்போது தலையில் பாரமோ தலையில் வலியோ இருக்கும்போது நம்முடைய காந்த ஆற்றல் தலையில் அபரிமிதமாக நிரம்பியிருக்கு. ஏன்னா கண்களை மூடி அபரிமிதமாக நம்முடைய காந்த ஆற்றலை எதன் மூலமாக வீணாக்கிறோம்? கண்கள் மூலமாக, காது மூலமாக, மூக்கு மூலமாக, வாய் மூலமாக காந்த ஆற்றலை அபரிமிதமாக நம்ம வீணாக்கிட்டு இருக்கிறோம் கரெக்டுங்களா? அப்போது கண்களை மூடி அனைத்து வீணாகிற ஆற்றலையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கும்போது எல்லாமே தலையில் போய் சேகரம் ஆகிக்குது. அப்போது அந்த இடத்துல வெயிட்டாக இருக்கும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். அதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்காக வேகம் தணித்தல் அப்படிங்கிற பயிற்சி நம்ம கொடுத்துருக்கோம். அது நீங்கள் தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யலாம், அல்லது வந்து வாரம் ஒரு நாள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நாள் செய்யலாமுங்க. அடுத்தது சகோதரர், ஆனால் எனக்கு கண்ணிலிருந்து 2 நாட்களாக இருட்டு சுருள் களமாக தெரிகிறது, இதற்கு என்ன செய்யலாம்? ஆனால் தூங்கி எழுந்ததும் நார்மலாகி விடுகிறது. ஒருவேளை இப்படி கண் பார்வை சுருள் சுருளாக இருப்பது நம்மிடம் இருக்கும் ஆற்றல் வெளியே செல்கிறதான். கண்ணு திறந்த ஆற்றல் போகத்தான் செய்யுங்க ஆச்சுங்களா. இங்கிருந்து ஆற்றல் போய் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரும், ஆற்றல் போகும் ஆச்சுங்களா. அப்புறம் அது ஒரு சில நாளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆச்சுங்களா. இதெல்லாம் சின்ன சின்ன பாடி விஷயங்கள், அது பெருசாக பொருட்படுத்த வேண்டியது இல்லைங்க. நீங்கள் தவத்திலும் தியானத்திலும் பிரம்மச்சரியத்திலையும் ஸ்ட்ராங்காக இருங்க. அண்ணா எனக்கு
கோல்டு ஷவர் ஒத்துக்கல, அதுவும் காலையில் முடியல. இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு என்ன செய்யலாங்க? காலையில் செஞ்சீங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. காலையில் கோல்டு ஷவர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சோடனே உடலில் வெப்பமாக, தேவையற்ற அழுக்குகள் இருக்க உடலில் இருக்கிற மாதிரி வெப்பமும் உடலில் இருக்கும். அந்த வெப்பத்தை தண்ணி ஊற்றி கீழே தணிச்சிட்டோம் அப்படின்னா உடல் பயங்கர எனர்ஜெட்டிக் ஆகும். இது நார்மலாக எனக்கு தெரிஞ்சு 99% பேருக்கு, உங்கள் ஒருவருக்கு அது எக்ஸப்ஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தவிர்த்துட்டு பிரம்மச்சரியத்தில் இருக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், வாழ்க வளமுடன். அடுத்தது நிஷாந்த் சகோதரர் கேட்டிருக்காங்க, அண்ணா சன்லைட் பட்டுட்டு இருக்கிற இடத்துல ஹீட் ஆகும், அதில் நாம் அந்த ஹீட்டில் இருந்தால் விந்து சக்திக்கு ஏதாவது பாதிப்பு வருமா ப்ளீஸ் ரிப்ளை. ஆனால் பெண்கள் சுய இன்பம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது. அவங்களுக்கும் வரும், அவங்களுக்கும் உயிரணுக்கள் அபரிமிதமாக வெளியில் உச்சகட்ட இன்பத்துக்குள்ளே மயங்கி போய் தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் ஆற்றல் குறைவு வரத்தா செய்யும். பலவீனமாக தான் இருப்பாங்க ஆச்சுங்களா, பலவீனமான பெண்களாக தான் இருப்பாங்க. அப்புறம் சன்லைட், சன்னு சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்னென்னா, சூரியனை நாம் மதித்து சூரிய ஆற்றலை அடிக்கடி உடலில் வாங்கி சூரிய தவம் போன்ற விஷயங்களை செஞ்சு பழகி இருந்தீங்கன்னா உடலே ஒரு சோலார் டிரான்ஸ்மியூட்டர் மாதிரி சூரியனிலிருந்தும் கூட ஆற்றலை ஈர்த்து கொள்ள பழகியிருக்கும். அப்படி இல்லாமல் சூரிய ஆற்றலை சூரியனிலிருந்து நேரடியாக எடுத்துக்கொள்ளும் சக்தி இல்லாமல் உணவில், உணவெல்லாம் சூரியன் மூலமாக தானே வருது, அதாவது தாவரங்கள் வந்து சூரியனிலிருந்து தானே ஆற்றல் எடுத்து டெவலப் பண்ணுது காய் கனி எல்லாத்தையுமே. அப்போ சூரிய ஆற்றலை மறைமுகமாகவே நம்ம உடல் எடுத்து பழகி இருந்தா அப்போ சூரியனில் நம்ம நேரடியாக இருக்கும்போது இந்த மாதிரி சமயங்களில் டயர்ட்னஸாக ஃபீல் ஆகும். அதுக்காக சூரியன்லேருந்து டயர்ட்னஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை, நம்ம பழக்கப்படுத்தலை, அதுதான் பிரச்சனை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் ஆதாம் இவில் அப்படிங்கிற சகோதரர் கேட்டிருக்கீங்க, அண்ணா சத்தம் போட்டு படிக்கலாமா, மனசுக்குள்ளேயே படிக்கலாமா? நான் இதனால் சத்தம் போட்டு, பித்தனால் சத்தம் போட்டு படித்தேன், ஆனால் ஸ்கூலில் சில டீச்சர்ஸ் மனசுக்குள்ளேயே படிக்க சொல்கிறாங்க, விளக்கம் கொடுங்க. உண்மையிலேங்க மனசுக்குள்ளே கவனம் சிதறாது ஆழ்ந்து படித்தீங்கன்னா நல்லா பதியும். சத்தம் போட்டு படித்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் முடிந்த அளவு மனசுக்குள்ளே படிக்கிறது நல்லதான், பழக்கம் தானே, மாற்றிக்குவாங்க. ஒருவேளை சத்தம் போட்டு படித்தா தான் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா அப்படியே படிங்க, ஆனால் மனசுக்குள்ளே படிக்கிறதா நல்லது. அச்சு மந்திரம் ஜெயிக்கிறதாகட்டும் படிக்கிறதாகட்டும் மனசுக்குள்ளே பதிய வைக்கிற விஷயங்கள் மனசுக்குள்ளேயே படித்தோம்னா அது அப்படியே பதிவதற்கு வேகமாக இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். நெட் காலி சகோதரர் வந்து 64 நாட்கள் கடந்திருக்கீங்க, முதல் ஸ்டேஜ் 60 நாள், ரெண்டாவது ஸ்டேஜில் 4 நாள் வந்திருக்கீங்க. நான் இன்னைக்கு வெளியில் ஓட் போட போனேன், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னு தெரியல, பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறது மிக பெரிய பயம் வருது, வெளியில் இருக்கிற சிச்சுவேஷன் நம்மளை வந்து தாக்குது, தாக்குதா இல்லை மனசே நம்மளை தடுக்குதா தாக்குதான்னு தெரியல, எப்படி அண்ணா இதை டேக்கிள் பண்ணுறது? பிரம்மச்சரியத்தில் நிலைத்து இருப்பது நான் நாளை முதல் 1.5 days வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு இருக்கேன், அப்போது ஏதாவது இருந்த இந்த மாதிரி மனக்குழப்பம் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுக்கு உண்டான முத்திரை பதித்தலையும் ஆழ்ந்து சொல்லலாமா, இல்லை வேறு எதுவும் தீபான பயிற்சி செய்யலாமா, என்ன அண்ணா என்னதான் பண்ணலாம், எனி மோட்டிவேஷன் நீட் ஃப்ரம் யூ அண்ணா, ப்ளீஸ் சேவ் மீ அண்ணா. வாழ்க வளமுடன். சகோதரரே, நீங்கள் கிட்டத்தட்ட 64 நாள் வந்துட்டீங்க, 48 நாள் கடந்தாலே பிரம்மச்சரியத்தில் எளிமையாக எந்த சூழ்நிலையையும் உங்களால் டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஐயோ நான் இதுலேருந்து தப்பிச்சிடணும், ஐயோ நான் இதுலேருந்து தப்பிச்சிடணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இயல்பாக இருங்க, ஃபஸ்ட்டு இயல்பாக இருங்க. முத்திரை பதித்தல் எப்போதும் சொல்கிறேன், வேணா 108 முறை எச்சா சொல்லிக்கிங்க. அதே போல் நீங்கள் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறங்கிறீங்க, நல்ல விஷயந்தான், தாராளமாக இருங்க. அப்புறம் இப்போ நீங்கள் 64 நாள் கடந்து வந்துட்டுருக்கிற என்ன லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு காப்பாற்றுச்சோ அதே லைஃப் ஸ்டைல் தொடர்ந்து போனாலே உங்களால் தப்பிச்சிட முடியும். அப்புறம் டீப்பான பயிற்சினா இது போன்ற விஷயங்களை விந்துச்சயம் பயிற்சியை போல் ஆபத் பாண்டவன் எதுவுமே கிடையாதுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் வர சூழ்நிலை வந்தால் கூட, அதிகாலையே அட்ஜஸ்ட் வந்தால் கூட விந்துச்சயம் பயிற்சி ஒரு முறை செஞ்சீங்கனாலே அந்த அட்ஜஸ்ட் போயிடும், நார்மலாயிருவீங்க. ஆகவே நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கும் வரை நீங்கள் வெற்றி அடைவீங்க, அதுதான் இதில் விஷயம் ஆச்சுங்களா. மன உறுதியோடு கன்ஃபார்மாக நீங்கள் 90 நாளுக்கு மேலே கடந்துருவேங்கிற அந்த உறுதியிலிருந்து தவறாது பிரம்மச்சரிய நிலையில் உறுதியாக இருங்க. தேவையற்ற விஷயங்கள் நினச்சி குழப்பம் அடைய வேண்டியதில்லைங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது கிஷோர் சகோதரர், 63 டேஸ் அண்ணா உச்சந்தலை வலிக்குது, நான் தியானம் செய்கிறதில்ல ஆனாலும் வலிக்குது, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கண்ணா, அப்புறம் அதிகமாக அட்ஜஸ்ட் வருது மிகவும் கடினமாக இருக்குது. வாழ்க வளமுடன் சகோதரரே. இது வந்து பார்த்திங்கன்னா அபரிமிதமான ஆற்றல் தான். நீங்கள் வந்து 63 நாள் இருக்கு வந்திருக்கீங்க, ஆற்றல் அபரிமிதமாக இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறேன், இது எல்லோரும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுங்கள், டிரான்ஸ்மியூட்டேஷன் நீங்கள் சரியாக பண்ணலை,
அதனால வந்து பார்த்தீங்கன்னா அபரிமிதமான ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் வந்து வெளியேறுவதற்கு உடல் பல்வேறு வகைகளை முயற்சி பண்ணுது. முயற்சி செய்கிற அந்த வேகம் வந்து நீங்கள் வேறு எந்த விதத்துலையும் ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணாததுனால எப்போதும் ரெகுலராக நீங்கள் இனப்பெருக்க பாகங்கள் வழியாக வீணாக்கிட்டு அந்த ஆற்றல் போயிடலாம்னு முயற்சி பண்ணுது. இந்த வேலை தான் நடக்குது. இந்த சமயத்தில் விந்து ஜெயம் பயிற்சி பண்ணுங்கள். தலை வலிக்குதுன்னா வேகம் தனித்தல் பயிற்சி இருக்குது, ஏழாவது ஸ்டேஜில் அது பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக நீங்கள் இதுலேருந்து ரிக்கவர் ஆயிடுவீங்க. சகோதரரே, ஆரம்பத்திலேயே அட்ஜஸ்ட் வருது, அது இதுன்னா புறக்கணிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கும். 48 நாள் கடந்ததுனால பிரம்மச்சரியத்தை நீங்கள் ஈஸியாக கடந்துருவீங்க. அதே சமயத்தில் உடல் ஆற்றல் இருக்குன்னா அதை ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுங்கள். இல்லைனா என்ன ஆகும்னா ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறி தான் ஆகணும். அது ஆகாமல் இருந்தால் என்ன பண்ணுறது? நீங்கள் இவ்வளோ உயிரணுக்கள் உடலில் இருக்கும்போது நீங்கள் ஒரு தியானம் செஞ்சீங்கன்னா அபரிமிதமான வான்காந்தத்தை நிறைச்சி இன்னும் வலிமையானவரை மாறிடலாம்ல ஆச்சுங்களா. ஆகவே அதாவது எப்படின்னா உங்ககிட்ட வாடகைக்கு வர்றதுக்கு ஒரு 10 வீடு இருக்குது, ஆனால் யாரையுமே வாடகைக்கு சேர்த்தலை. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு தான் நட்டம். உங்கள்கிட்ட அபரிமிதமான உயிரணுக்கள் இருக்குது, ஆனால் நீங்கள் தியானம் செய்து வான்காந்த ஆற்றலை உங்களுக்குள்ளே நிறைக்காமல் இருந்தீங்கன்னா யாருக்கு நஷ்டம் ஆச்சுங்களா. இப்போ பிரம்மசரீரத்தில் இருக்கும் பலனை நீங்கள் அனுபவிக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுதான் இப்போ பிரச்சனை ஆச்சுங்களா. இப்போதைக்கு தலை இருக்கிற பிரச்சனை நீங்கள் ஒரு வேகம் தனித்தல் செய்கிறது மூலமாக அது எப்படின்னு ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். கொஞ்சம் ஒரு சிறிய கல்லோ சிறிய தைலமோ முதுகு தண்டு முடியும் இடத்துல வச்சுட்டு கவனத்தை அங்கே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வைங்க. ஆட்டோமேட்டிக்காக பாரம் குறைஞ்சிரும். அப்புறம் அதுக்கப்புறமேல் வந்து ஒரு யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், விந்து ஜெயம் பயிற்சி செய்யுங்க. உங்களை ரிக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிடேஷ் ராஜு சகோதரர், அக்கார்டிங் டு சிவானந்தர் செக்ஷுவல் தாட்ஸ் இஸ் ரீலாப்ஸ் தாட் நாட் ரிலாக்ஸ் எஜாக்குலேட்டட் இன்னர் ரீச் டிஸ்சார்ஜ் ப்ளீஸ் டெல் அபவுட் திஸ் ஒன் டவுட் ஐ வாட்ச்டு சம் செக்ஷுவல் டெம்ப்டிங் வீடியோ இன் 120 ஷுட் ஐ நீட் டு ரீஸ்டார்ட். நீங்கள் வந்து நான் அதை இன்றைக்கே பல முறை அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேனுங்க இன்றைய வீடியோஸில். சகோதரர் ப்ரீவியஸில் எடுத்து பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்ப்டிங் வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்கள் பிரம்மச்சரியத்திலிருந்து அது 100% உண்மையாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து மிகப்பெரிய சாதனைகள்லாம் செய்கிறவங்கள்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மயங்கி நிற்கலாமா சொல்லுங்கள். ஏதோ ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக நீங்கள் உருவாகணுங்கிற ஒரே காரணத்தினால தான் இறைவன் உங்களை பிரம்மச்சரியத்தில் 100 நாளுக்கு மேலே கொண்டு வந்திருக்கார். அப்போது அதை நீங்கள் வந்து அவமானப்படுத்தும் விதத்தில் வந்து ஆபாச விஷயங்களை பார்க்குறோம் அப்படிங்கும்போது நம்ம தான் அதுக்கு வெக்கப்படணும். நம்ம இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் நமக்கு தவறு இல்லையா அப்படின்னு யோசிக்கணும். சகோதரரே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவானந்தர் சொன்னது அதுதான், நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது தேவையில்லாமல் அதுக்கு எதிரான விஷயங்களை செஞ்சீங்கன்னா டெஸ்டினேஷன் போய் சேர முடியாது. சென்னைக்கு போகிறீங்க கோயம்புத்தூர்லேருந்து, சென்னைக்கு போகிறீங்கன்னா அந்த பாதையில் போனால் பரவாயில்ல, அங்கே போகிற வழியிலேயே இன்னொரு 10 கிலோமீட்டர் திரும்பி கோயம்புத்தூர் வந்துட்டு இருந்தீங்கன்னா ஆபாச விஷயங்கள் இஜாக்குலேஷன் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் எப்போ சென்னை போய் சேருவீங்க? உங்கள் டெஸ்டினேஷன் எப்போ அடைகிறது? உங்கள் வாழ்க்கை பிறவியின் நோக்கத்தை நீங்கள் எப்போ தான் உணர்றது ஆச்சுங்களா? எல்லாமே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கிட்ட தான் இருக்குது, உங்கள் மனசில் உங்கள் கிட்ட தான் இருக்குது. உங்களால் நிச்சயமாக வெளியே வெற்றி அடைய முடியுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது நம்முடைய ரமேஷ் ராஜா சகோதரர் அருமையான ஒரு கட்டுரை அனுப்பியிருக்காரு, வேகமாக படிச்சிடலாங்க. 183 நாள் கடந்திருக்கீங்க, சூப்பர் சகோதரரே. ஞானியிடம் ஒருவர், நீங்கள் எப்போதும் சிரித்த முகத்துடனே இருக்கிறீர்களே, கோபம் கொள்வதே இல்லையே, எப்படி இந்த மாதிரி இருக்கிறீர்கள், நானும் உங்களைப் போல் இருக்க முடியுமா என கேட்டான். அது இருக்கட்டும், அதைவிட முக்கியமான ஒரு ரகசியத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ இன்னும் 7 நாட்கள் தான் உயிரோடு இருப்பாய், 7வது நாள் சூரியன் மறையும் போது உன் உயிரும் உன்னை விட்டு பிரிந்துவிடும் என்று கூறி ஞானி தன் வழியே சென்று விட்டார். அவனுக்கு பதட்டம் ஏற்பட்டது, சாவு நெருங்கி கொண்டிருக்கிறது, இனி தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று மனநிலை அவனுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது. தனக்குள்ளே ஒரு விசித்திரம் நிகழ்வதை உணர்ந்தான். ஞானி எப்போதும் தியானம் செய்ய சொல்வாரே, நாம் கூட வயதான காலத்தில் செய்து கொள்ளலாம், இப்போ என்ன அவசரம் என்று நினைத்தோமே, ஆனால் இப்போதைக்கோ நேரம் மிக குறைவாக இருக்கிறது, ஏன் இப்போதே நாம் அதை ஆரம்பித்து விடக்கூடாது என யோசித்து தியானத்தில் மூழ்க ஆரம்பித்தான். 2 தினங்களில் தியானத்தில் முழுவதுமாக லயித்து மௌனத்தில் ஆழ்ந்தான். 5வது நாள் முகம் பிரகாசிக்க கண்களில் கருணை ததும்ப ஒரு ஞானியைப் போலவே மாறினான். 7வது நாளில் ஞானி திரும்பவும் இவனிடம் வந்து, நீ கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் இதுதான், நீ சாக மாட்டாய், உனக்கு நீண்ட ஆயுள் உள்ளது, எப்போது மகிழ்ச்சியுடன் இருப்பது எப்படி என்ற உன் கேள்விக்கான விடையை அளிக்க விரும்பியே நான் அவ்வாறு செய்தேன். இப்போது அந்த மனநிலையை நீ அடைந்து விட்டாய். நாம் அழிவற்றவர்கள், நீண்ட காலம் வாழப்போகிறோம் என்ற எண்ணம் நமக்குள் இருப்பதாலேயே எல்லோரும்
எல்லா விதமான முட்டாள்தனத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த வாழ்க்கை நிலையற்றது, இந்த உலகிலிருந்து நாம் எந்த நேரமும் மறையலாம் என ஆழமாக தோன்றும் போது அடுத்த கணமே நாமும் மகான்தான் சிந்திப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன் சகோதரரே, மிக மிக அருமைங்க. அடுத்தது ஒரே ஒரு கேள்வி பார்த்துடலாம். கவி கிரி சகோதரர், அண்ணா எனக்கு வயது 17, நான் 6 நாட்கள் பிரம்மச்சரியம் கடைபிடித்தேன், பின்னர் காலையில் அர்ஜஸ் மட்டும் பழக்க தோஷம் காரணமாக சுய இன்பம் செய்துவிட்டேன். சுய இன்பம் செய்வதற்கு முன்னர் 50 kg எடையுள்ள வாழைக்காய் மூட்டையை தூக்கினேன், ஆனால் இப்போது சோர்வாக உள்ளது. வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் வந்து வேலை செய்கிறதுனால ஒரு தவறும் இல்லைங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 17 வயசு ஆயிருக்கு, 6 நாட்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்திருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. அர்ஜஸ் காலையில் வர்ற அர்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு காட்டுறக்கான ஒரு சிம்பிள், புரிஞ்சுதுங்களா? அதிகாலையில் வரும் அர்ஜஸ் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு, எல்லா உறுப்புகளும் இயல்பாக இருக்குதுன்னு காட்டுறதுக்கான ஒரு அறிகுறி தான். அதையே நம்ம பலவீனப்படுத்தணும்னா இந்த மாதிரி பழக்க தோஷத்தில் வீணாக்குனா அந்த நாள் முழுவதும் சோர்வாகவும் டயர்டாகவும் ஒரு மாதிரி மூஞ்சியில் அடித்த மாதிரி ஆயிரும் ஆச்சுங்களா. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு குட் மார்னிங்னு சொல்கிற ஒரு பையனை நீங்கள் கன்னத்தில் அடிச்சிட்ட மாதிரி ஆச்சுங்களா. சகோதரர்களே, மன உறுதியோடு பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக பயணிக்கலாம். நீங்கள் 6 நாள் கடந்தது ஒரு நல்ல அனுபவமாக வச்சு மேலும் மேலும் உறுதியாக வாங்க. சகோதரர்களை மீண்டும் நாளைய தினம் இது போன்ற ஒரு பிரம்மச்சரிய வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.